ஹாய் ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு ப்ரொவிஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த ரெசிபி இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, சாதம், எதுக்கு வேணாலும் வச்சு நம்ம சாப்பிட்லாம். அல்டிமேட் காம்பினேஷன். என்ன ரெசிபினா காலிஃப்ளவர் கோஃப்தா. டேஸ்ட் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி, என்னோடய சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ அந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். அந்த வீடியோக்குள்ள போகலாம். காலிஃப்ளவர் கோஃப்தா கறி செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு காலிஃப்ளவர் வந்து நான் எடுத்துருக்கிறேன். இதை வந்து பெரிய பெரிய பீஸாக நான் கட் பண்ணி வேக வச்சு நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை வந்து நாம் துருவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம துருவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம நல்லா துருவி வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டதுக்கப்புறமா 10 நிமிஷம் இதை வந்து அப்படியே நம்ம வச்சுக்கலாம். இதுலேயே வந்து நல்லா தண்ணி விடும். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம இதை 10 நிமிஷம் நம்ம அப்படியே வச்சுக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து கையில் எடுத்து தண்ணியே இல்லாமல் நம்ம வந்து கையில் புழிஞ்சிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வந்து கையில் புழிஞ்சு எடுத்துக்கலாம். புளிஞ்சு எடுத்துட்டு இந்த மாதிரி பவுலில் நம்ம தனியாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம புளிஞ்சு தண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ட்ரையாக இருக்கணும் காலிஃப்ளவரு. இந்த தண்ணியை வந்து நம்ம வந்து கீழே ஊற்றிட வேண்டாம். நம்ம அடுத்து செய்கிறதுக்கு வந்து இந்த தண்ணி தேவைப்படும். ஸோ அதனால் தண்ணியை கீழே ஊற்றிடாமல் நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இதோட பொடியாக நறுக்கின ஒரு பெரிய வெங்காயத்தை நான் சேர்த்துக்கிறேன். பொடியாக நறுக்கின 2 பச்சை மிளகாவை சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு கொத்தமல்லி. அரை டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்பு. இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணி நான் இந்த பவுலில் நான் வச்சுருக்கேன். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கடலை மாவு சேர்த்து நல்லா பசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி கையில் ஒட்டாத அளவுக்கு நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக வந்து நம்ம உருட்டி வச்சுக்கலாம். இதே மாதிரி நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். நல்லா உருண்டைகளாக நம்ம வந்து உருட்டி வச்சாச்சு. இப்போ இதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். பேன் ஹீட் பண்ணிவிட்டு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம்.
ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு உருண்டைகளா நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். அப்பப்போ வந்து திருப்பி விட்டுட்டே இருக்கலாம். நல்லா இந்த மாதிரி பெரட்டி பெரட்டி விட்டு நம்ம எல்லா சைடுமே வேகிற மாதிரி நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக வந்தோடனே நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் 6 பல் பூண்டு, 1 இன்ச் அளவு இஞ்சி, 1 பெரிய வெங்காயம், இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து இதை நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போது அதே மிக்சி ஜாரில் நான் வந்து 10 முந்திரி சேர்த்துக்கிறேன். இதை வந்து நல்லா கொரகொரப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி வச்ச முந்திரியோட 2 மீடியம் சைஸ் தக்காளியை நான் கட் பண்ணி மிக்சியில் நான் அரைக்க போகிறேன். இதை வந்து நல்லா நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பேன் ஹீட் ஆடினோடனே நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆடினோடனே 2 பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், 2 பீஸ் பட்டை, 5 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் சோம்பு. இப்போ இதெல்லாம் வதக்கிக்கலாம். இதோட நம்ம வெங்காயம், இஞ்சி பூண்டு இதெல்லாம் அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா, அதை இதோட நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், தேவையான அளவு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம இதை வந்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம முந்திரியும் தக்காளியும் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து நம்ம இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு பச்சை வாசனை போகிற அளவுக்கு, எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம சிம்மில் வச்சு நல்லா வேக வைக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஒரு மூடி போட்டு நம்ம மூடிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிழிஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா காலிஃப்ளவர் தண்ணியை, அதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம்.
இப்போது மூடி போட்டு நம்ம மூடிக்கலாம். சிம்மில் வச்சுட்டு 10 நிமிஷம் இது வந்து இப்படியே வேகட்டும். இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். வாவ், கிரேவி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம பொரிச்சு வச்ச உருண்டைகளை நம்ம இதுல சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு நம்ம மூடிக்கலாம். இது வந்து 5 நிமிஷம் வந்துட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம இதை ஓபன் பண்ணி பார்க்கலாம். வாவ், கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த உருண்டைகள் எல்லாம் எல்லாத்துலேயுமே வந்துட்டு கிரேவி நல்லா இறங்கிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி இதழ்கள் துவிக்கலாம். செம டேஸ்டான காலிஃப்ளவர் கோஃப்தா ரெடி. இப்போ நம்ம பண்ண காலிஃப்ளவர் கோஃப்தா கறியை நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரொம்ப சுவையான காலிஃப்ளவர் கோஃப்தா கறி ரெடி. எப்பொழுதும் போல் இதை வந்து நம்ம சாப்பிட்டு பார்க்கலாமா? நான் வந்து கிரேவியில் போடுறதுக்கு முன்னாடியே ஒரு 2 பீஸ் வந்து தனியாக எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். செம்ம டேஸ்ட். ஆக்சுவலாக இது வந்து நான்வெஜ் நம்ம கோலா உருண்டை செய்வோம் இல்லையா, அந்த டேஸ்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்குது. அல்டிமேட் டேஸ்ட்டு. நீங்கள் இது வந்து கிரேவிக்கு போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பீஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சு வறுவல் மாதிரி, அதாவது நம்ம பொரிச்சது மாதிரி கூட நம்ம இதை வச்சுக்கலாம். சூப்பர் டேஸ்ட் இது. இது வந்து சாதத்துக்கு இட்லி தோசை சப்பாத்தி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம வச்சு சாப்பிட்லான்னு சொன்னேன் இல்லையா. ஸோ நான் வந்து சும்மா வெறுமனையாக டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். செம டேஸ்ட்டாக இருக்குது. கிரேவி வந்து நல்லா காரமாக, அந்த தக்காளிலாம் நம்ம அரைச்சி விட்டுருந்தோம் இல்லையா, நல்ல புளிப்பாக செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இந்த உருண்டையில் வந்து இந்த கிரேவி நல்லாவே இறங்கிடுச்சு. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இதை அப்படியே சாப்பிட்டு பார்க்கலாமா? செம்ம டேஸ்ட், சூப்பராக வந்திருக்கு காலிஃப்ளவர் கோஃப்தா. நம்ம யூஸ்வலாக சாம்பார், வத்தக்குழம்பு, ரசம் இந்த மாதிரி நம்ம டெய்லி வைப்போம் இல்லையா, அதோடு சேர்த்து இந்த மாதிரி காலிஃப்ளவர் கோஃப்தா கிரேவியும் நம்ம பண்ணோம் அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். கொஞ்சம் நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த கிரேவியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட நான் உங்களை பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. பை பை.